கிராஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப் எக்ஸ்ப்ளோர் வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக்கோடு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 8, கம்பேரிங் குவான்டிட்டிஸ். அதில் எக்ஸசைஸ் 8.2. ஃபர்ஸ்ட் சம், அ மேன் காட் அ 10% இன்க்ரீஸ் இன் ஹிஸ் சேலரி. ஸோ ஒரு மனுஷனுக்கு 10% இன்க்ரீமெண்ட் போட்டிருக்காங்க அவங்களோட சேலரியிலேருந்து. இஃப் ஹிஸ் நியூ சேலரி இஸ் 1,54,000, 10% இன்க்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அவங்க வாங்குற சேலரி வந்து 1,54,000. ஃபைண்ட் ஹிஸ் ஒரிஜினல் சேலரி. ஸோ ஒரிஜினலாக அவங்களோட சேலரி என்னவா இருந்துச்சு இந்த இன்க்ரிமெண்ட்க்கு முன்னாடி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கலாம். லெட் ஹிஸ் ஒரிஜினல் சேலரி பி எக்ஸ் ருபீஸ் எக்ஸ். இப்போ என்னன்னா 10% இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த முன்னாடி வாங்கிட்டு இருந்த சேலரியில 10% இன்க்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் 1,54,000 வருது. முன்னாடி வாங்கிட்டு இருந்த சேலரி பிளஸ் 10% ஆஃப் முன்னாடி வாங்கிட்டு இருந்த சேலரியில 10% இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது சேர்த்து வாங்கும் போது 1,54,000 வருது. பை கிவன் க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிறபடி ஃபஸ்ட்டு சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த சேலரியோட 10% இன்க்ரிமெண்ட் போட்டு 1,54,000 இப்போ வருதுன்னு சொல்கிறாங்க. 10% எதில் இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க? ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த சேலரியில 10% இன்க்ரிமெண்ட். அதாவது முன்னாடி ஒரு 1,000 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு 10% கூட போட்டு தராங்களாம், அந்த மாதிரி கேல்குலேஷன். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டா ஒரிஜினல் சேலரி தெரிஞ்சிடும். எக்ஸ் பிளஸ் 10% ஆஃப் எக்ஸ். 10%னாலே பர்சன்ட், அதாவது பை 100. இது நம்ம லோவர் கிளாஸஸ்லேயே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆஃப் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 1,54,000. இப்போ சால்வ் பண்ணலாம். எக்ஸ் பிளஸ் 10 × x, 10x பை 100 ஈக்குவல் டு 1,54,000. 0, 0 கேன்சல் ஆகிடும். இங்கே எல்சிஎம் எடுக்கணும், எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃப்ராக்ஷனை நியூமரேட்டர் டினாமினேட்டர் இன்டூ 10 பண்ணலாம். அப்போ 10x பிளஸ் எக்ஸ், இங்கேயும் 10 தான் இங்கேயும் 10 தான், ஸோ காமன் டினாமினேட்டர் 10 ஈக்குவல் டு 1,54,000. டிவிஷன் இருக்க 10 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 10x பிளஸ் எக்ஸ் 11x ஈக்குவல் டு 1,54,000 இன்டூ 10. இந்த 11 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷனில் வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தா 1,54,000 இன்டூ 10 divided by 11. இப்ப சால்வ் பண்ணலாம். 11 ones are, 11 14s are 154, அப்ப 11 14,000s are 1,54,000. மல்டிப்ளை பண்ணா 14,000 × 10 1,40,000. ஸோ ஒரிஜினலா அவங்க வாங்கிட்டு இருந்தது 1,40,000. இப்ப 10% இன்க்ரிமெண்ட் போட்டு 1,50,000 வாங்குறாங்க. Therefore, his original salary. Equal to rupees 1,40,000. Second sum, on Sunday 8:45 people went to the zoo. Sunday 8:45 people போயிருக்காங்க. On Monday only 169 people went. Monday வந்து 169 people மட்டும்தான் போயிருக்காங்க. What is the percent decrease in the people visiting the zoo on Monday? அப்ப எவ்வளவு percentage குறைஞ்சி Monday போயிருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது டிக்ரீஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். Decreased percentage equal to decreased value by initial value, இல்லைனா original value, into 100. Decreased valueங்கிறது எவ்வளோ குறைஞ்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 845 இருந்தாங்க, இப்போ 169 தான் வந்திருக்காங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். பை இனிஷியல் வேல்யூ, அதாவது ஒரிஜினலாக எவ்வளோ வந்தாங்க ஃபர்ஸ்ட் 845 இன்டூ 100. ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதாவது எவ்வளோ பீப்புள் குறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். 845 மைனஸ் 169 பண்ணால் 676 பை 845 இன்டூ 100. 5 டேபிளை கேன்சல் பண்ணால் 5 169s are,
5 20s are 13 13 13s are 13 52s are again 13 1s are 13 4s are மிச்சம் இருக்கிறது இந்த ஃபோரும் டுவெண்ட்டி தான் ஃபோர் டுவெண்ட்டிஸ் ஆர் எயிட்டி ஸோ 80% டிக்ரீஸ் பர்சன்டேஜ் வந்து 80% இப்போ தேர்ட் சம் எ ஷாப்கீப்பர் பாய்ஸ் 80 ஆர்டிகல்ஸ் ஃபார் ருபீஸ் 2400 80 ஆர்டிகல்ஸை 2400 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஆர்டிகல் முத கண்டுபிடிச்சிடலாம் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஆர்டிகல் 2400/80 00 கேன்சல் 81s ஆர் 830s ஆர் அப்போ ஒரு ஆர்டிக்கலோட விலை 30 ரூபா அண்ட் செல்ஸ் தெம் ஃபார் அ ப்ராஃபிட் ஆஃப் 16% அந்த ஆர்டிகல்ஸை 16% ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறாங்க ஃபைன் தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஆர்டிக்கல் ஒரு ஆர்டிக்கலோடைய செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 16% இப்போ நமக்கு ப்ராஃபிட் பர்சன்ட் தெரியும் காஸ்ட் ப்ரைஸ் தெரியும் செல்லிங் ப்ரைஸ் தெரியாது ஸோ செல்லிங் ப்ரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ப்ராஃபிட் பர்சன்டேஜோடைய ஃபார்முலா ப்ராஃபிட் பை சிபி இன்டூ 100 இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் 16 தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் ப்ராஃபிட் தெரியாது பை காஸ்ட் ப்ரைஸ் 30 இன்டூ 100 ஈக்குவல் டு 16 ஜீரோ ஜீரோ கேன்சல் டிவிஷனில் இருக்க 3 டிரான்ஸ்போஸ் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் அப்போ 16 × 3 மல்டிப்ளிகேஷன் இருக்க 10 இந்த பக்கம் வந்து டிவிஷன் 16 3s ஆர் 48 48/10 ருபீஸ் 4.8 அதாவது 4.80 நம்ம பைஸில் எழுதுறதுனால 2 digits எழுதுவோம் காஸ்ட் ப்ரைஸ் 30 ப்ராஃபிட் 4 rupees 80 paise அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் காஸ்ட் ப்ரைஸ் 30 பிளஸ் profit 4.80 add panna rupees 34.80 idu dhaan selling price of that article ipo fourth sum discuss pannalam fourth sum idum third sum mari dhaan cost of an article kuduthirukanga 450 spend pannirukanga adoda repair kaga adhaadu overhead charges nu nam lower classes la padichirukom laya adha for example ipo nam or product 100 rupees ku vaangrom appadina adoda shipping ஒரு 50 rupees 150 அப்படின்னா நம்ம 150 தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சேர்த்து சொல்லணும் அதே மாதிரி இப்போ நம்ம ஏதோ ஒரு மிஷின் செகண்ட் ஹேண்டில் வாங்குறோம் அதுக்கு ரிப்பேர் சார்ஜஸ் அடிஷ்னலாக கொஞ்சம் காசு ஆகுதுன்னா டோட்டலாக எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னு கேட்டால் நம்ம வாங்கினது ப்ளஸ் நம்ம அதை ரிப்பேர் பண்ணதுக்கு கட்டின காசு சேர்த்தியும் தான் மொத்தமாக டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸுங்கிறது இந்த மாதிரி அடிஷ்னலாக ரிப்பேர் ஒர்க்காக இருக்கலாம் இல்லை ஒரு ஷிப்பிங் சார்ஜாக இருக்கலாம் அந்த மாதிரி இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 15,500 வாங்கி ப்ளஸ் 450 rupees அதில் எக்ஸ்ட்ரா ஒர்க் ரிப்பேர் ஒர்க் பண்ணால் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் 15,950 இப்போ இதை சேல் பண்ணுறாங்க ஃபார் அ ப்ராஃபிட் ஆஃப் 15% இதில் 15% ப்ராஃபிட்டில் சேல் பண்ணும்போது find the selling price of the article sp kandupidikanum profit formula profit percentage formula profit by cp into 100 idu dhaan 15 profit theriyadhu kandupidikalam cost price indha total cost price dhaan eludhanum 15950 into 100 equal to 15 zero zero cancel ipo transpose pannirlam profit equal to 15 division la irukadhaanga pombodhu multiplication மல்டிப்ளிகேஷன் இருக்க 10 இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் 15 15 10 ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணலாம் 5 3s are 15 5 2s are 10 இப்போ 3 × 1595 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4785 வரும் டிவைடட் பை 2 ஸோ ப்ராஃபிட்டோட ரேட் வந்து 2392.50 So, total profit வந்து ருபீஸ் 2392.50 இப்போ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் காஸ்ட் ப்ரைஸுங்கிறது 15950
பிளஸ் ப்ராஃபிட் 2392.50. இதை ஆட் பண்ணால் ருபீஸ் 18,342.50. இதுதான் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தட் ஆர்டிக்கல். இப்போ ஃபிஃப்த் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். விசிஆர் அண்ட் டிவி வேர் பாட் ஃபார் ருபீஸ் 8,000 ஈச். வீடியோ கேசட் ரெக்கார்டர். ஸோ இந்த வீடியோ கேசட் ரெக்கார்டரும் சரி டிவியும் சரி, இந்த வீடியோ கேசட் ரெக்கார்டர் 8,000 ருபீஸ்க்கும் டிவி 8,000 ருபீஸ்க்கும் வாங்கியிருக்காங்க. தி ஷாப்கீப்பர் மேட் அ லாஸ் ஆஃப் 4% ஆன் தி விசிஆர் அண்ட் அ ப்ராஃபிட் ஆஃப் 8% ஆன் தி டிவி. இப்போ ஸோ அந்த ஷாப்கீப்பர் இது 8,000 இது 8,000 சேல் பண்ணனால அந்த ஷாப்கீப்பருக்கு விசிஆரால 4% லாஸும் டிவியால 8% ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. ஃபைன் தி கெயின் ஆர் லாஸ் பர்சன்ட் ஆன் தி ஹோல் டிரான்சாக்ஷன். ஸோ டோட்டலாக சேர்த்து கெயினா லாஸா, அப்படி கெயினாக இருந்தால் கெயின் பர்சன்ட் என்ன, லாஸாக இருந்தால் லாஸ் பர்சன்ட் என்ன அப்படின்னு நல்லா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் சம் விசிஆர் அண்ட் டிவி வேர் பாட் ஃபார் 8,000 ஈச். ஸோ ஒரு ஷாப்கீப்பர் விசிஆர 8,000க்கும் டிவி 8,000க்கும் வாங்கி அவர் கடையில் வச்சிருக்காரு. The shopkeeper made a loss of 4% on the VCR and a profit of 8% on the TV. So, அது அவர் சேல் பண்ணும்போது 4% லாஸாக விற்றுறாரு விசிஆர, டிவியில் 8% ப்ராஃபிட்டோட வச்சு விற்கிறாரு. ஃபைன் தி கெயின் ஆர் லாஸ் பர்சன்ட் ஆன் தி ஹோல் டிரான்சாக்ஷன். ஸோ டுகெதராக மொத்தமாக அவருக்கு ப்ராஃபிட்டா லாஸா, ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் பர்சன்ட் எவ்வளோ, லாஸ்னா லாஸ் பர்சன்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்துடலாம். டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ்ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் விசிஆர் பிளஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டிவி. விசிஆர் அப்படின்னா வீடியோ கேசட் ரெக்கார்டர். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் விசிஆரும் 8,000, டிவியும் 8,000. அப்போ டோட்டலாக அவங்க இந்த ரெண்டு ஆப்ஜெக்டை 16,000க்கு வாங்கியிருக்காங்க. எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சாதான் நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்ல முடியும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் விசிஆர் பார்க்கலாம். செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா படி செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ் பர்சன்ட் இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் விசிஆரோட காஸ்ட் ப்ரைஸ் 8,000 மைனஸ் லாஸ் பர்சன்ட் வந்து 4%ங்கிறனால 4/100 பர்சன்டேஜ்னாலே பை 100 தானே, இன்டூ அகெயின் காஸ்ட் ப்ரைஸ் 8,000. 0,0 கேன்சல் ஆகிடும். அப்போது 8,000 மைனஸ் 4×80 320. சப்ராக்ட் பண்ணால் 7,680. 8,000க்கு வாங்கின ப்ராடக்டை 7,680க்கு சேல் பண்ணனால லாஸ் ஆயிடுச்சு. இப்போ டிவியோட செல்லிங் ப்ரைஸ் பார்க்கலாம். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டிவி இங்கே ப்ராஃபிட் பர்சன்ட் கொடுத்தனால காஸ்ட் ப்ரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்ட் இன்டு சிபி. காஸ்ட் ப்ரைஸ் 8,000 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 8/100 பர்சன்ட். அதனால பர்னா பை, பர்சன்ட் சென்ட்னா சென்டம், ஸோ பை 100 8% இன்டு சிபி. 0,0 கேன்சல். 8,000 பிளஸ் 18×80 640 ஆட் பண்ணால் ருபீஸ் 8,640. 8,000க்கு வாங்கின ப்ராடக்டை 8,640க்கு சேல் பண்ணனால ப்ராஃபிட். இப்போ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் விசிஆர் பிளஸ் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டிவி. விசிஆரோட செல்லிங் ப்ரைஸ் 7,680 பிளஸ் டிவியோட செல்லிங் ப்ரைஸ் 8,640 ஆட் பண்ணால் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் 16,320. டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் 16,000 தான், ஆனால் சேல் பண்ணது 16,320க்கு. அப்போது காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கு. சின்ஸ் செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தேன் காஸ்ட் ப்ரைஸ் இட் இஸ் அ ப்ராஃபிட். இந்த ஹோல் டிரான்சாக்ஷனில் அவருக்கு ப்ராஃபிட் தான். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ப்ராஃபிட் அப்படிங்கிறனால ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். 16,320 மைனஸ் 16,000. ஸோ ப்ராஃபிட் வந்து ருபீஸ் 320.
இப்போ கெயின் பர்சன்டேஜ் இல்லை அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை சிபி இன்டு 100. ப்ராஃபிட் 320 பை சிபி, டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் 16,000 இன்டு 100. ஜீரோஸ்லாம் கேன்சல் ஆகிடும். 16 ஒன்ஸ் ஆர் 16 டூஸ் ஆர். ஸோ டோட்டலாக 2%. Therefore, 2% is the gain percent on the whole transaction. இது ஒரு மெத்தட். இதே மாதிரி இன்னொரு மெத்தட்லேயும் இந்த சம சால்வ் பண்ணலாம். நிறைய பேர் இந்த மெத்தட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஏன்னா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு மெத்தட் இதை விட ஈஸியாக இருக்குதுன்னு சில பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்ம அந்த மெத்தடையும் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட்லையும் நம்ம டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தான் அது ப்ராஃபிட்டாக லாஸாக நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஓவர் ஆப்ஜெக்டாக அதுக்கலாம். விசிஆர் இதோடைய காஸ்ட் ப்ரைஸ் 8,000. லாஸ் பர்சன்டேஜ் வந்து 4%. ஒருவேளை காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபீஸாக இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 96 ரூபீஸ்னு அர்த்தம், கரெக்டா? அதாவது இஃப் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 100, தென் எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் வந்து ரூபீஸ் 96. ஆக்சுவலி லாஸ் பர்சன்ட் 4% அப்படின்னா அர்த்தம் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 4 ரூபா லாஸாக சேல் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை காஸ்ட் ப்ரைஸ் 200 இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் 192 இருக்கும். ஏன்னா ஒரு 100 ரூபீஸ்க்கு 4 ரூபீஸ் கம்மி பண்ணணும், அப்புறம் 200 ரூபீஸ்னா 8 ரூபீஸ் கம்மி பண்ணணும். 200 அசியூம் பண்ணுனா 192. இதே இது 300 அசியூம் பண்ணால் ஒரு 100 ரூபீஸ்க்கு 4 ரூபீஸ், அப்போ 300 ரூபீஸ்க்கு 12 ரூபீஸ் மைனஸ் பண்ணணும். 300 - 12 288 ரூபீஸ். இந்த மாதிரி கான்செப்டில் தான் இந்த அசம்ஷன் இருக்கும். இந்த மாதிரி கான்செப்டில் தான் பர்சன்டேஜஸ் ஒர்க் ஆகும். ஸோ 100 ரூபீஸ்க்கு எவ்வளோ கம்மி, காஸ்ட் ப்ரைஸ் 100 இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் 96. ஓகே, இது கிளியர் ஆயிடுச்சு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ரூபீஸ் 1 இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் 96/100 இருக்கும். அதாவது மெனி கொடுத்துட்டு 1 கேட்குறாங்க, அதனால டிவைட் பண்ணுறோம். ஆனால் ஒரிஜினலாக காஸ்ட் ப்ரைஸ் வந்து ரூபீஸ் 8,000. அப்போ செல்லிங் ப்ரைஸ் 96/100 into 8,000. 0000 cancel. 96 into 80 panna rupees 7,680. Appo selling price of VCR 7,680. Ide madri TV ku calculate pannirlam. TV oda cost price um 8,000. Idodeya profit percentage 8%. அப்போ 100 ரூபீஸ்க்கு 8 ரூபீஸ் அதிகமாக விற்றுருக்காங்க. ஸோ சேம் அசம்ஷன் தான் இங்கேயும். இஃப் சிபிஎஸ் ருபீஸ் 100, ஒருவேளை 100 ரூபீஸாக இருந்துச்சுன்னா எஸ்பி வந்து ருபீஸ் 108. ஏன்னா 100னா 8 ரூபீஸ் அதிகம் ப்ராஃபிட்டில், ஸோ ஜாஸ்தியாக தான் விற்றுருக்காங்க. ஒருவேளை 200 அப்படின்னா எஸ்பி வந்து 100 ரூபீஸ்க்கு 8னா 200க்கு 16 ரூபீஸ். ஸோ 216 ரூபீஸ்க்கு அதிகமாக விற்றுருப்பாங்க. இதே மாதிரி தான் 300 ரூபீஸ்க்கு 8 அதிகம்னா 300க்கு 8, அதாவது 24 அதிகம். அப்போ 324 ரூபீஸ்க்கு சேல் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். காஸ்ட் ப்ரைஸ் ருபீஸ் 1 அப்படின்னா தென் செல்லிங் ப்ரைஸ் 108/100. அதே தான் இங்கே எப்படி 96/100 பண்ணுமோ இங்கே 108/100 மெனி கொடுத்துட்டு 1 கேட்குற கான்செப்ட். ஆனால் இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து ருபீஸ் 8,000. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 108/100 இன்டூ 8,000. 0 0s கேன்சல். 108 into 80 மல்டிப்ளை பண்ணால் ருபீஸ் 8,640. ரெண்டு ஆப்ஜெக்டோட செல்லிங் ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு. அதனால இப்போ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். டோட்டல் செல்லிங் ப்ரைஸ்ங்கிறது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் விசிஆர்
plus selling price of TV. Selling price of VCR 7680 plus selling price of TV 8640. Add panna 16,320. Total cost price ingradhu idoda cost price plus idoda cost price. So total cost price of VCR plus cost price of TV. Rendume 8,000 na. Adhanaala 8,000 plus 8,000. 16,000. காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கு. 16,000 வாங்கி 16,320 சேல் பண்ணிட்டாங்க, அதிக ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ இது ப்ராஃபிட். சின்ஸ் செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ், இட் இஸ் அ ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்க்கறது. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். பண்ணா ருபீஸ் 320. இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கேட்டது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் தெரிஞ்சிருச்சு, இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை சிபி இன்டு 100. ஸோ ப்ராஃபிட் வேல்யூ 320 பை காஸ்ட் ப்ரைஸ், டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் 16,000 இன்டு 100. 00 cancel, 00 cancel, இந்த 0 cancel. 16 32, 16 1s are, 16 2s are. அப்போ 2%. Therefore, 2% is the gain percent on the whole transaction. The whole transaction level 2% தான் gain. இது இன்னொரு method. இந்த ரெண்டுத்துல எந்த மெத்தட்ல போட்டாலுமே கரெக்ட் தான். இப்போ சிக்ஸ்த் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். சிக்ஸ்த் சம், டியூரிங் அ சேல் அ ஷாப் ஆஃபர்ட் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% ஆன் தி மார்க்டு ப்ரைசஸ் ஆஃப் ஆல் தி ஐட்டம்ஸ். மார்க்டு ப்ரைசஸ் அப்படின்னா எம்ஆர்பி. இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதுல எம்ஆர்பி போட்டிருப்பாங்க கரெக்டா, அந்த எம்ஆர்பில இருந்து 10% கம்மியா நம்ம பே பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம், அதான் டிஸ்கவுண்ட். What would a customer have to pay for a pair of jeans marked at rupees 1450 and two shirts marked at 850 each? So, ஒரு ஜீன் ரெண்டு ஷர்ட் வாங்குறாங்க. ஸோ ஒரு பேர் ஆஃப் ஜீனும் ரெண்டு ஷர்ட்டும் வாங்குறாங்க. பேர் ஆஃப் ஜீனோட மார்க்டு ப்ரைஸ் 1450, ரெண்டு ஷர்ட்டோட எம்ஆர்பி 850. இப்போ இதுல டோட்டலா 10% டிஸ்கவுண்ட். ஃபர்ஸ்ட் மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் pair of jean note பண்ணிக்கலாம். So pair of jeans ஓட MRP வந்து 1450. Again marked price of two shirts 850 each. ஒரு ஷர்ட் 850 னா, அப்ப ரெண்டு ஷர்ட்டுக்கு 850 into 2 multiply பண்ணோம் அப்படினா 1700. So, total marked price எவ்வளோ, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 1450 plus 1700 ஆட் பண்ணா 3150 ருபீஸ். ஸோ டோட்டலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண கிளாத்தோடைய எம்ஆர்பி 3150, இதில் 10% டிஸ்கவுண்ட். ஸோ இதில் 10% போனதுக்கப்புறம் மிச்சம் எவ்வளோ வேல்யூவோ அதை நம்ம பே பண்ணி இந்த ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கலாம். ஸோ இதில் 10% எவ்வளோன்னு பார்த்துட்டு இந்த மார்க்டு ப்ரைஸில் நம்ம 10% மைனஸ் பண்ணிட்டோம்னா மிச்சம் நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ 10% ஆஃப் தி மார்க்டு ப்ரைஸ், அதாவது நம்ம டோட்டலாக பே பண்ண வேண்டியதில் 10% கம்மி பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட், 10% of marked price. 00 cancel, again 00 cancel. அப்போ 315 ருபீஸ் கம்மி பண்ணுறாங்க. 3150 டோட்டலாக போட்டிருக்கு, அதில் 315 கம்மி பண்ணால் மிச்சத்தை நம்ம பே பண்ணிட்டு வரணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கறதுக்கு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்டு ப்ரைஸ் 3150 மைனஸ் 315 ருபீஸ் 2835.
ஸோ ஒரு கஸ்டமர் 2835 பே பண்ணால் பேர் ஆஃப் ஜீன்ஸும் ரெண்டு ஷர்ட்டும் எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டும் மார்க்கெட் ப்ரைஸோட சப்ராக்ட் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போடணும்னா இதே ஃபார்முலா தான், ஜஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்டு ப்ரைஸ். அப்போது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இன்டு மார்க்டு ப்ரைஸ் ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னா என்ன பண்ணுவோம், அகெயின் 10/100 இன்டூ 3150 இதை மார்க்டு ப்ரைஸ் வந்து மைனஸ் பண்ணுவோம். இதை ஃபார்முலான்னு தனியாக படித்து இப்படி சால்வ் பண்ணாலும் சரி, இல்லை இப்படி தனித்தனியாகவே கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான், எப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான். ஆனால் மேத்தமெட்டிக்கலாக படிக்கும்போது இதுதான் ஃபார்முலா. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இருக்கும்போது செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலானா ஸ்ட்ரெயிட்டாக இதுதான் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. டூ மெனி ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுட்டு இந்த மாதிரி தனித்தனியாக போடுறதே நான் ப்ரிஃபர் பண்ணுறேன், பட் இட்ஸ் அப் டு யூ, உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். Therefore, the customer have to pay ₹2835. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். ஆக்சுவலி செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்டோட வேல்யூ தெரிஞ்சா ஸ்ட்ரெயிட்டா போட்டுடலாம். வேல்யூ தெரியாதனால டிஸ்கவுண்டோட ஃபார்முலா, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்டு ப்ரைஸ். Discount equal to discount percentage of marked price. So, அதே தான் இங்கே எடுத்து போட்டிருக்கோம். டுகெதராக சிங்கிள் ஃபார்முலாவை போடாமல் நம்ம ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ செவன்த் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். செவன்த் சம் இதுவும் ஃபிஃப்த் சம் மாதிரி தான், ரெண்டு மெத்தட் இருக்குது. ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தடில் போட்டாலும் சேம் ஆன்சர் தான். மில்க்மேன் சோல்டு 2 ஆஃப் இஸ் பஃபலோஸ் ஃபார் 20,000 ஈச். ஒவ்வொரு பஃபலோவும் 20,000 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. On one, he made a gain of 5%. One buffalo was sale pannanala 5% profit on. And on the other, a loss of 10%. Other buffalo was sale pannanala 10% loss on ayirukku. Find his overall gain or loss. So, total gain or loss ha. Abdina kandupidika sellirukanga. First, selling price of one buffalo eldirala. 20,000. Gain percent 5%. நமக்கு இது ஓவராலாக கெயினாக லாஸ் ஆன்னு கண்டுபிடிக்க நமக்கு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும். அப்போ தான் செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி கெயினாக லாஸ் ஆன்னு நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா படி செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 1 plus கெயின் பர்சன்ட். கெயின் பர்சன்ட் வேல்யூ எழுதுறோம்னாலே பர்சன்டேஜ்னாலே பை 100 வரும். ஜஸ்ட் நம்ம அந்த 5 வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதை சால்வ் பண்ணால் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிடும். அப்போ செல்லிங் ப்ரைஸ்க்கு 20,000 ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது இன்டு 1 plus கெயின் பர்சன்ட் 5 by 100 அகெயின் 20,000 ஈக்குவல் டு சிபி இன்டு எல்சிஎம் எடுத்தால் 100. இந்த ஃப்ராக்ஷனை 100 மல்டிப்ளை பண்ணால் 1 into 100 plus 5 ரெண்டுத்துக்கும் சேம் டினாமினேட்டர்னால கம்பைன் பண்ணி எழுதிடலாம். ஸோ இப்போ 20,000 ஈக்குவல் டு சிபி இன்டூ 100 plus 5 105 by 100 ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். Therefore, CP equal to 20,000. இங்க டிவிஷன் இருக்கிறது அங்கே போனால் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் இருக்க 105 இந்த பக்கம் வந்தால் டிவிஷன். 5 21s are 5 20s are. ஸோ இதுதான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒன் பஃபலோ. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம டேலி பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ஒரு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் ஆஃப் தி அதர் பஃபலோ. அதுக்கும் செல்லிங் ப்ரைஸ் சேம் தான், லாஸ் பர்சன்டேஜ் மட்டும் 10%. ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 20,000 ஈச் கொடுத்தனால சேம் செல்லிங் ப்ரைஸ். எஸ்பி ஈக்குவல் டு சிபி இன்டு 1 minus லாஸ் பர்சன்ட். லாஸ் பர்சன்ட் தான் அந்த பர்சன்டேஜ் வேல்யூ எழுதுவோம். அப்போ பை 100 வரும். ஏன்னா 10% போடுவோம், அந்த பர்சன்டேஜ் போகிறதுக்கு பை 100 போடுவோம்.
எஸ்பி வேல்யூ 20,000 ஈக்குவல் டு சிபி தெரியாது இன்டு 1 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் வேல்யூ 10/100 00 கேன்சல் 20,000 ஈக்குவல் டு சிபி இன்டு எல்சிஎம் எடுத்தால் 10 அப்போ இந்த ஃபிராக்ஷனை 10 மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரில் 10 இருக்கும் ஸோ 10-1/10 காமன் டினாமினேட்டர்னால கமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ டிரான்ஸ்போஸ் 20,000 × 10 டிவிஷனில் இருக்குது அந்த பக்கம் போது அந்த பக்கம் போச்சுன்னா இன்டூ பை மல்டிப்ளிகேஷனில் இருக்குது சிபி இன்டூ 10-1/9 மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஈக்குவல் டு சிபி இதுதான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி செகண்ட் பஃபலோ இப்போ லாஸா ப்ராஃபிட்டான்னு சொல்றதுக்கு நமக்கு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் தெரியணும் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ரெண்டு பஃபலோடைய செல்லிங் ப்ரைஸையும் ஆட் பண்ணணும் 20,000 + 20,000 = 40,000 டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூவும் ஆட் பண்ணால் டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ்னு தெரிஞ்சிடும் 20,000 × 20 4 lakh பை 21 ப்ளஸ் 20,000 × 10 2 lakh / 9 இப்போ இதை சால்வ் பண்ணணும் 21 9 எல்சிஎம் எடுத்தா 63 ஸோ இந்த ஃப்ராக்ஷனை × 3 × 3 பண்ணும்போது மேலே 12 lakh ஆயிடும் ப்ளஸ் இங்கே × 7 × 7 பண்ணணும் ஸோ மேலே × 7 பண்ணும்போது 14 lakh ஆயிடும் டிவைடட் பை காமன் டினாமினேட்டர் 63 12 lakh + 14 lakh = 26 lakh by 63 இதுதான் டோட்டல் சிபி 26 lakh / 63 டிவைட் பண்ணா ரூபீஸ் 41,269.84 அப்ராக்ஸ் ரவுண்டட் ஆஃப் டு 2 decimal place இப்போ பார்த்தா செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கு அப்போ அது லாஸ் சின்ஸ் எஸ்பி இஸ் லெஸ் தேன் தி காஸ்ட் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கு இட் இஸ் அ லாஸ் டோட்டலாக லாஸ் தான் இருக்கு ஃபைண்ட் ஹிஸ் ஓவரால் கெயின் ஆர் லாஸ் அப்போ எவ்வளோ லாஸ்னு கேட்டிருக்காங்க லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி 41,269.84 - 40,000 சப்ராக்ட் பண்ணா ருபீஸ் 1,269.84 இதுதான் டோட்டல் லாஸ் இது ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்ட ஃபர்ஸ்ட் மெத்தட் அதாவது ஃபிஃப்த் செம்ல நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் போட்டோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ அஸ்யூம் மெத்தட் படி போட்டு பார்க்கலாம் அஸ்யூம் மெத்தட் படி போட்டாலுமே சேம் ஆன்சர் தான் வரும் நம்ம எந்த மெத்தட்லனாலும் எடுத்து சால்வ் பண்ணலாம் இப்போ அஸ்யூம் பண்ற மெத்தட்ல போடுறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பஃபலோ கர்னர் ரேட்ஸ் அதர் பஃபலோ ஏன்னா மொத்தம் ரெண்டு பஃபலோல இதுக்கும் செல்லிங் ப்ரைஸ் 20,000 தான் இதுக்கும் செல்லிங் ப்ரைஸ் 20,000 இங்க கெயின் பர்சன்ட் 5% ஸோ இஃப் செல்லிங் ப்ரைஸ் 105 rupees 105 rupees இருக்கு அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் 100 rupees இருந்திருக்கும் வைஸ் வர்ஸா ஃபிஃப்த் சம்ல நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க வேண்டியது இருந்தது அதனால காஸ்ட் ப்ரைஸ் அசியூம் பண்ணிட்டு செல்லிங் ப்ரைஸ் எழுதணும் இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணுங்கிறனால செல்லிங் ப்ரைஸ் அசியூம் பண்ணிட்டு காஸ்ட் ப்ரைஸ் எழுதுறோம் செல்லிங் ப்ரைஸ் 105 காஸ்ட் ப்ரைஸ் 100 rupees ஏன்னா 5% கெயின் அப்ப காஸ்ட் ப்ரைஸை விட 5 rupees கூட வச்சு சேல் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம 100 அசியூம் பண்றதுனால ஒருவேளை செல்லிங் ப்ரைஸ் வந்து 1 rupee இருக்கு அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் 100/105 மெனி கொடுத்துட்டு 1 கேட்கிற கான்செப்ட் ஆனா செல்லிங் ப்ரைஸ் வந்து 20,000 பட்
செல்லிங் ப்ரைஸஸ் 20,000. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 1 ருபீனா இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 20,000னா 1 கொடுத்துட்டு மெனி மல்டிப்ளை பண்ணணும். 100 பை 105 இன்டு 20,000. 5 டேபிளை கேன்சல் பண்ணலாம். 5 21s are 5 20s are. 20 into 20,000 4 lakh rupees. By 21. Divide panna ₹19,047.62. அங்கேயும் இதே மாதிரி தான் வந்தது. நம்ம அப்படியே கேரி ஃபார்வர்ட் கொண்டு போய் லாஸ்டாக சிம்பிளிஃபை பண்ணோம். இப்பயும் இதை கேரி ஃபார்வர்ட் கொண்டு போய் லாஸ்டாக சிம்பிளிஃபை பண்ணலாம், இல்லை இங்கேயே ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கமும். இங்கே லாஸ் பர்சன்ட் 10%. இஃப் செல்லிங் ப்ரைஸ் வந்து 90 ருபீஸாக இருந்துச்சுன்னா காஸ்ட் ப்ரைஸ் 100 அர்த்தம். ஏன்னா 100 ருபீஸ்க்கு வாங்கி 10 ருபீஸ் லாஸ்ல சேல் பண்ணிருக்காங்கன்னா தான் 90 ருபீஸ்க்கு வித்துருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 90, காஸ்ட் ப்ரைஸ் 100. அப்போ செல்லிங் ப்ரைஸ் 1 ருபீனா, அப்போ செல்லிங் ப்ரைஸ் 1 ருபியா இருந்தா, அதாவது மெனி கொடுத்துட்டு 1 கேட்குற கான்செப்ட், டிவைட் பண்ணணும் 100 பை 90. ஆனா செல்லிங் ப்ரைஸ் வந்து 20,000 ருபீஸ். பட் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ருபீஸ் 20,000 இருக்கும்போது சிபியோட வேல்யூ, செல்லிங் ப்ரைஸ் 1 இருந்துச்சுன்னா இது, அப்ப 20,000 இருந்தா this value into 20,000. Zeros, zeros cancel. Multiply panna 2,000 into 100, 2 lakh. By 2 lakh by 9. Divide panna rupees 22,222.22. இதுதான் cost price of other buffalo. இப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் தெரிஞ்சால் தான் ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு சொல்ல முடியும். டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் ஒரு பஃபலோ 20,000, இன்னொரு பஃபலோ 20,000. 20,000 + 20,000 = 40,000. இப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் இந்த வேல்யூ ஆட் பண்ணால் டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ்னு தெரிஞ்சிடும். 0.62 + 22,222.22 rupees 41,269.84. இந்த டிவிஷனாக இருக்கட்டும் இந்த டிவிஷனாக இருக்கட்டும் இது போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம 2 டெசிமல் பிளேசஸில் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ருபீஸுங்கிறனால பைஸ்க்கு 2 டெசிமல் பிளேசஸ் இருந்தாலே போதும். இப்போ பார்க்கும்போதே தெரியுது செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கு. செல்லிங் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் காஸ்ட் ப்ரைஸ், இட் இஸ் அ லாஸ். அவங்க ஓவரால் லாஸ் ஆர் கெயின் கேட்டிருக்காங்க. இது ஓவராலாக லாஸ். லாஸ் வேல்யூ ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. 41,269.84 மைனஸ் எஸ்பியோட வேல்யூ 40,000. சப்ராக்ட் பண்ணால் ருபீஸ் 1,269.84. இதே ஆன்சர் தான் நமக்கு அந்த மெத்தடில் ட்ரை பண்ணும்போதும் வந்துச்சு. ஸோ எந்த மெத்தடில் வேணாலும் சால்வ் பண்ணலாம். இப்போ 8th சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 8th சம், தி ப்ரைஸ் ஆஃப் அ டிவி இஸ் ருபீஸ் 13,000. த சேல்ஸ் டேக்ஸ் சார்ஜ் ஆன் இட் அட் தி ரேட் ஆஃப் 12%. இதில் ஒரு டேக்ஸ் போட்டிருக்காங்க 12%. ஸோ நம்ம அதை சேர்த்து தான் பே பண்ணணும். ஃபைண்ட் தி அமௌண்ட் தட் வினோத் வில் ஹாவ் டு பே இஃப் ஹி பைஸ் இட். அப்போ இது வாங்குறாங்கன்னா எவ்வளோ ரூபா கட்டியிருப்பாங்க? ஸோ மார்க் தி ப்ரைஸ் வந்து ருபீஸ் 13,000, சேல்ஸ் டாக்ஸ் வந்து 12%. இப்போ நம்ம இதை வாங்குறோம் அப்படின்னா ரெக்வயர்டு அமௌண்ட் 2 பே எவ்வளோ ரூபா பே பண்ணணும்? கொடுத்துருக்குற அந்த மார்க்டு ப்ரைஸும் பே பண்ணணும் பிளஸ் 12% ஆஃப் மார்க்டு ப்ரைஸ். ஏன்னா இந்த மார்க்டு ப்ரைஸில் தான் 12% எக்ஸ்ட்ராவாக பே பண்ண சொல்கிறாங்க டாக்ஸ்ன்னு.
அதனால மார்க்டு ப்ரைஸ் பிளஸ் 12% ஆஃப் மார்க்டு ப்ரைஸ் சேர்த்து பே பண்ணணும். மார்க்டு ப்ரைஸுங்கிறது 13,000 + 12% ஆஃப் அகெயின் மார்க்டு ப்ரைஸ். 0000 கேன்சல். 13,000 + 12, 13 = 156. இங்கே ஒரு ஜீரோ இருக்கு, ஸோ 1560. டோட்டலாக 14,560 பே பண்ணணும். Therefore, Vinod has to pay ₹14,560. Marked price order say the tax amount to say the ₹14,560. Ipo ninth son discuss panna. Arun bought a pair of skates at a sale where the discount given was 20%. Discount percentage on the 20%. If the amount he pays is 1,600. Find the marked price. So, 1,600 rupees ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த ஷாப்கீப்பர் 1,600 செல்லிங் ப்ரைஸ் வச்சுருந்திருக்காரு, 20% டிஸ்கவுண்ட் போக. அப்போனா மார்க்டு ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஸ்கேட்ஸில் ஏதோ ஒரு ரேட் போட்டிருக்கு, அதில் 20% டிஸ்கவுண்ட் போக 1,600 அப்படின்னு அந்த ஷாப்கீப்பர் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கேட்ஸில் மார்க்டு பர்சன்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் பை மார்க்டு ப்ரைஸ் இன்டு 100. டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? டிஸ்கவுண்டோட ஃபார்முலா மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் பை ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த மார்க்டு ப்ரைஸ் இன்டு 100. இங்கே நோட் பண்ண வேண்டியது, டிஸ்கவுண்டோடைய ஃபார்முலா மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இப்போ மார்க்டு ப்ரைஸ் 1,000 வச்சுக்கோமே, ஆனால் செல்லிங் ப்ரைஸ் 700 தான் சேல் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க? 300 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்டு ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் மைனஸ் பண்ணால் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். அதனால டிஸ்கவுண்ட்டுக்கு பதிலாக மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ தெரிஞ்ச வேலையெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 20. ஸோ 20 = மார்க்டு ப்ரைஸ் தெரியாது மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் 1,600 டிவைடட் பை மார்க்டு ப்ரைஸ் தெரியாது இன்டு 100. மார்க்டு ப்ரைஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ 20 மார்க்டு ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் இன்டு 100. 100 மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் 1,600 இன்டு 100, 1,60,000. 100 மார்க்டு ப்ரைஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ 20 மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் 100 மார்க்டு ப்ரைஸ், ஏன்னா அடிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் தான் சப்ட்ராக்ஷன். ஜஸ்ட் மார்க்டு ப்ரைஸை ஒரு எக்ஸ் ஒரு வேரியபிள் மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணால் 80 மார்க்டு ப்ரைஸ், கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1,60,000. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 80 இந்த பக்கம் வந்தால் டிவிஷன். தேர்ஃபோர் மார்க்டு ப்ரைஸ் ஈக்குவல் டு 1,60,000 டிவைடட் பை 80. 00 கேன்சல், 8 1s are 8, 2,000s are. ஸோ மார்க்டு ப்ரைஸ் வந்து 2,000. 2,000 ருபீஸ்க்கு மார்க் பண்ணியிருக்க ஸ்கேட்ஸை 20% டிஸ்கவுண்ட் போட்டு 1,600 சேல் பண்ணியிருக்காங்க அந்த ஷாப்கீப்பர். இப்போ 10th சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 10th சம், ஐ பர்ச்சேஸ்ட் அ ஹேர் ட்ரையர் ஃபார் 5,400 இன்க்ளூடிங் 8% வேட். ஃபைண்ட் தி ப்ரைஸ் பிஃபோர் வேட் வாஸ் ஆடட். வேட்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ். டேக்ஸோட 8% டேக்ஸோட சேர்த்து 5,400 வாங்கியிருக்காங்க. ஸோ டாக்ஸ் இல்லாமல் ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ளூடிங் 8% வேட் வந்து 5,400. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வித்தவுட் வேட் வந்து 100 rupees வச்சுக்கலாம். லெட் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வித் வேட், வேட்டோட சேர்த்து 8% சொல்லியிருக்காங்க. வித்தவுட் வேட் 100, வித்தவுட் வேட் 100, வித் வேட் வந்து ஆல்ரெடி இருக்கிற காஸ்ட் ப்ரைஸ் பிளஸ் இந்த எக்ஸ்ட்ரா 8%. இந்த 100 rupees 8%னா 8 rupees. அதுக்கு தான் நம்ம எப்போவுமே 100 எடுக்கிறோம். அதாவது பிளஸ் 8% ஆஃப் சிபி அப்படின்னு நம்ம போடுவோம்.
ஸோ என்ன ஆகும், 100+% 8/100 காஸ்ட் ப்ரைஸ் நம்ம 100 எடுத்திருக்கோம். அப்போ இந்த 100 கேன்சல் ஆகிறனால ப்ளஸ் 8 டைரெக்டாக போட்டுருவோம், அதாவது 108. காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபீஸாக இருந்துச்சு வேட் இல்லாமல் அப்படின்னா வேட்டோட சேர்த்து 108 ரூபீஸ். ஸோ இதை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னா, காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ளூடிங் வேட் 108 ரூபீஸாக இருக்குது அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் பிஃபோர் வேட் வந்து 100 ரூபீஸ். ஏன்னா 100 ரூபீஸ் இருக்கிறத 8% இன்க்ளூட் பண்ணி தான் 108 ஆகுது. ஆனால் இப்போ காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ளூடிங் வேட் 1 ரூபியாக இருக்குது அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் பிஃபோர் வேட் 100/108. மெனி கொடுத்துட்டு 1 கேட்குற கான்செப்ட், ஸோ டிவைட் பண்ணுறோம். ஆனால் இப்போ காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ளூடிங் வேட் ருபீஸ் 5400. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் பிஃபோர் இன்க்ளூடிங் வேட் வந்து 1 கொடுத்துட்டு மெனி 1K 100/108 × 5400. ஒரு இதுக்கு இவ்வளோனா 5400க்கு ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 டேபிளை கேன்சல் பண்ணலாம். 250s ஆர் 254s ஆர் 54 1s ஆர் 54 100s ஆர் 50 × 100 ருபீஸ் 5000. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் பிஃபோர் வேட் வாஸ் ஆடட் வந்து ருபீஸ் 5000. தேர்ஃபோர் சிபி பிஃபோர் இன்க்ளூடிங் வேட் ருபீஸ் 5000. எப்போவுமே இந்த மாதிரி சம்ஸ்லாம் அசியூம் பண்ணிக்கணும். 100 ரூபீஸை வச்சு அசியூம் பண்ணி சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஏன் 100 ரூபீஸ் வச்சு பண்ணுறோன்னா பர்சன்டேஜில் வரனால. 8%னா ஜஸ்ட் ப்ளஸ் 8 பண்ணிடலாம். ஏன்னா அந்த 100 எப்படியும் கேன்சல் ஆகிடும். 8% அப்படிங்கிறது 100 ரூபாய்க்கு 8 ரூபா ஆட் பண்ணணும். அப்போ 200 ரூபாயா இருந்தால் 16 ரூபீஸ் ஆட் பண்ணுவோம். நம்ம இது ப்ரீவியஸ் சம்ஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், கரெக்டாக அதே ப்ரொசீஜர் தான். இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாரோட பெனிஃபிட்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.